பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா. கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. எடுத்துக்காட்டு கணக்குல பார்த்தோம், என்னுடைய விளக்கமும் சொல்லி கொடுத்தேன் ஏன் விளக்கப்பட்ட மதிப்புன்னு வந்துச்சுன்னு. விளக்கப்பட்ட மதிப்பு காணணும்னா என்ன பண்ணணும், கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என எடுத்துக்கொள்ள வேண்டும். பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் என்ற எளிய வடிவில் அமைந்த ஒரு விகிதமுறு கோவையின் விளக்கப்பட்ட மதிப்புக்கான அதன் பகுதி, பகுதினே என்னது டினாமினேட்டர், டினாமினேட்டர் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த மதிப்பை போட்டோம்னா கியூ ஆஃப் எக்ஸ், இது மேல இருக்கிறது பி ஆஃப் எக்ஸ், இது கியூ ஆஃப் எக்ஸ் இல்லையா, டினாமினேட்டர் ஜீரோ ஆகும் ஆகும் பார்க்கணும். அந்த மதிப்பு தான் விளக்கப்பட்ட மதிப்பு. ஏன்னா அந்த மதிப்பு போட்டா அது என்ன வடிவுல வராது, எளிய வடிவுல வராது. அதனால இந்த மதிப்பை நம்ம பிரதியிடக்கூடாது அப்படின்றது, வேற ஒண்ணும் கிடையாது. விளக்கப்பட்ட மதிப்புனா அந்த மதிப்பை தவிர வேற எந்த மதிப்பு வேணாலும் போடலாம். அப்ப எந்த மதிப்புல நம்ம விளக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு ஷார்ட்டா இப்ப என்னது அது விளக்கம், அந்த வீடியோவை பாருங்க. இப்ப இதுல வந்து நம்ம சொல்லணும் விளக்கப்பட்ட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கியூ ஆஃப் எக்ஸ் ஜீரோ ஆகணும். எந்த மதிப்புக்கு கியூ ஆஃப் எக்ஸ் ஆனது பூஜ்யம் ஆகிறதோ, எந்த மதிப்பிற்கு பகுதியானது பூஜ்யம் ஆகிறதோ, எந்த வேல்யூக்கு டினாமினேட்டர் ஜீரோ ஆகுதோ, அந்த மதிப்பு தான் என்னது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, விளக்கப்பட்ட மதிப்பு. இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கோ. இப்ப இங்க என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25, ரைட்டுங்களா? அந்த கணக்கு வேணா கூட எழுதிக்கோ, ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 என்னது கியூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பூஜ்யம் வரும். கியூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பூஜ்யம். இங்க கியூ ஆஃப் ஒய் என்னது, இது பி ஆஃப் ஒய் பை கியூ ஆஃப் ஒய். இது என்ன அடிக்க எந்த அமைப்புல இருக்குது, பி ஆஃப் ஒய் பை கியூ ஆஃப் ஒய் என்ற அமைப்புல இருக்குது. முதலியே எழுதிக்கோங்க, புரியுதுங்களா? இது என்ன அமைப்புல இருக்கு, பி ஆஃப் ஒய் பை கியூ ஆஃப் ஒய் என்ற அமைப்புல இருக்கு, ரைட்டா? பி ஆஃப் ஒய் பை கியூ ஆஃப் ஒய். கியூ ஆஃப் ஒய் பூஜ்யம் சொல்லணும். கியூ ஆஃப் ஒய் இங்க என்னது, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு பூஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமே என்ன எடுக்கிறோம், வர்க்க மூலம். அப்ப என்ன வரும், ரூட் 25. அப்போ y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 25, புரியுதா அடிக்கண்ண? பிளஸ் ஆர் மைனஸ் 5, சாரி டாக்கண்ணா, பிளஸ் ஆர் மைனஸ் 5. அப்ப விளக்கப்பட்ட மதிப்புகள் என்ன இந்த இடத்துல, பிளஸ் கமா மைனஸ் 5. விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னது, பிளஸ் கமா பிளஸ் 5 கமா மைனஸ் 5. புரியுதா? புரியுது அடிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, டி பை. அப்ப என்ன வச்சுக்கலாம், பி ஆஃப் டி, அதாவது மாறி வந்து டீல இருக்கு, புரியுதுங்களா, வேரியபிள். கியூ ஆஃப் டி, ரைட்டுங்களா, பி ஆஃப் டி பை கியூ ஆஃப் டி ஈக்குவல் டு டி பை டி ஸ்கொயர் மைனஸ் 5 டி பிளஸ் ஆர். நமக்கு என்ன வேணும், Q ஆஃப் T ஈக்குவல் டு பூஜ்யம் ஆகணும். அப்படி வச்சோம்னா தான் நம்மளால விளக்கப்பட்ட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும், புரியுதுங்களா? விளக்கப்பட்ட மதிப்புக்கான இது, விளக்கப்பட்ட மதிப்புக்கான Q ஆஃப் T ஈக்குவல் டு பூஜ்யம். Q ஆஃப் T என்னது இங்க, T ஸ்கொயர் மைனஸ் 5 T பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சுவலா இதை போடுறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணிக்கணும்னா காரணிப்படுத்தணும், காரணிப்படுத்தி அதை எளிய வடிவுல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இதுல வந்து ஆனா இது காரணிப்படுத்தும் போது இங்க வந்துடும், அதனால டைரக்டா செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல மிஸ் நான் காரணிப்படுத்திக்கிறேனால படுத்திக்க முடியும், ஒன்றும் தப்பு. டி பை இப்ப இது என்னது, பெருக்கினால் பிளஸ் ஆறு, கூட்டுனா மைனஸ் 5, கரெக்டா? ஓர் ஆறு ஆறு, புரியுதுங்களா? ஆறையும் ஒன்னையும் கூட்டினா 5 வருமா, வராது. அடுத்தது ரெண்டு மூணு ஆறு, ரெண்டையும் மூணையும் கூட்டினா 5 வருது. அப்ப ரெண்டு
மூணு. ஆனா என்ன அஞ்சு வரணும் இங்க நமக்கு? மைனஸ் அஞ்சு வரணும். புரியுது அடிக்கணும். இங்க மாறிலி கூட்டல்ல இருக்கு. மாறிலி எதுல இருக்கு? கூட்டல். அப்ப கூட்டினால் ஒரே குறி, குறி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். புரியுது அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? அதனால மைனஸ் ரெண்டையும் மைனஸ் மூணையும் கூட்டினோம்னா மைனஸ் அஞ்சு. அப்ப இங்க என்ன வரும்? டி மைனஸ் ரெண்டு பெருக்கள் டி மைனஸ் மூணு. ஏன்னா டி ஸ்கொயர்டு கேள்வி என்ன இருக்கு? ஒன்னு இருக்கு. அப்ப காரணிகளை டைரக்டா எழுதிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த இடத்துல புரியுதுங்களா? இதுக்கு பதிலா என்னன்னு போடலாம், டி மைனஸ் ரெண்டு இன்ட்டு டி மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். இத பார்த்த உடனே சொல்லிடலாம் விளக்கப்பட்ட மதிப்பு என்னன்னு. விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னடா கண்ணா? யாராவது ஊருத்தர் விளக்கப்பட்ட மதிப்புகள் டக் டக்குன்னு சொல்லிடலாம். என்னடி கண்ணு? இங்க ரெண்டுன்னு போட்டா இந்த முழு வேல்யூ ஜீரோ ஆயிடும் இல்லையா? இங்க மூணுன்னு போட்டா முழு மதிப்பு ஜீரோ ஆயிடும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ, டி ஈக்குவல் டு ரெண்டு. டி மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ, டி ஈக்குவல் டு மூணு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆக்சுவலா நம்ம புரிதலுக்காக செய்யறது. இதுதான் வேணும். ரெண்டு மைனஸ் ரெண்டுனா பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் பெருக்கல் இது பூஜ்ஜியம் ஆயிடும். இங்க மூணு போடும்போது இது பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் பெருக்கல் இது பூஜ்ஜியம். சரியாடி கண்ணு? புரியுதா புரியலையா? அப்ப இந்த மதிப்புகள் தான் விளக்கப்பட்ட மதிப்புகள். புரியுது அடிக்கண்ணு? அதானே கேக்குறாங்க. அடுத்தது மூணாவது, மூணாவது சப்டிவிஷன் கணக்கு யாராவது ஒருத்தர் புக்க பார்த்து சொல்லுங்க. வெரி குட். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் எட்டு பை என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இது என்ன வச்சுக்கலாம்? பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ். காரணிப்படுத்திக்கலாமா? முத எளிய வடிவில் இருந்தா எளிய வடிவம் பண்ணிக்கலாம். பெருக்குனா என்ன கிடைக்கணும்? பிளஸ் எட்டு. அதே இரண்டு எண்களை கூட்டினால் பிளஸ் ஆறு. அப்போ ஓர் எட்டு எட்டு, ரெண்டு நான்கு எட்டு. இதுதான் ஒரு ரெண்டையும் நாளையும் கூட்டினோம்னா ஆறு, ரெண்டு நாலு, அதுவும் பிளஸ் தான். பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ரெண்டு நான்கு எட்டு, பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஆறு. அப்ப இங்க என்ன காரணி? எக்ஸ் பிளஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் நாலு. ரைட்டா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன வரணும் நமக்கு? பெருக்கினால் மைனஸ் ரெண்டு கிடைக்கணும், கழித்தால் பிளஸ் ஒன்னு கிடைக்கணும். ஏன் கழித்தால்ன்ற வார்த்தையை சொன்ன? மைனஸ்ல இருக்கு. அப்ப ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டுல இருந்து ஒன்னு போச்சுன்னா ஒண்ணு. அப்ப இதுக்கு பிளஸ் குறி இருக்கணும், இதுக்கு மைனஸ் குறி இருக்கணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா பிளஸ் ஒன். அப்ப இங்க என்ன காரணிகள் வருது? எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ரெண்டு. புரியுதாடி கண்ணு? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்னன்னா இந்த எக்ஸ் பிளஸ் ரெண்டும் எக்ஸ் பிளஸ் ரெண்டும் பூஜ்ஜியம் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் பிளஸ் ரெண்டும் எக்ஸ் பிளஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிடும், சாரி பூஜ்ஜியம் ஆயிடும். அப்ப இங்க என்ன? அது ஒன்னு ஒண்ணுன்னு வந்துடும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப இங்க நமக்கு என்ன மீதி இருக்கிறதுனால எளிய வடிவுல கொண்டு வர முடிஞ்சா முதல் அதை செஞ்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் நாலு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இப்ப டக்குன்னு சொல்லிருப்பேன் விளக்கப்பட்ட மதிப்பு என்ன? அது ஒன்னு. புரியுதா? விளக்கப்பட்ட மதிப்பு என்ன? அது ஒன்னு. அதனால இதுதான் ஈஸி. இப்ப இப்படியே வச்சு நீ விளக்கப்பட்ட மதிப்புகள் கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா இது பொது காரணி. எளிய வடிவுல கொண்டு வந்து அப்புறம் விளக்கப்பட்ட மதிப்பு கொண்டு வாங்க. இப்ப என்னது விளக்கப்பட்ட மதிப்புக்கான? மதிப்புக்கான கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கியூ ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஒன்னு. அப்ப விளக்கப்பட்ட மதிப்பு என்னது? ஒன்னு. நீங்க இங்க போட்டிருந்தீங்கன்னா ஒண்ணு கமா மைனஸ் ரெண்டுன்னு போட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? போடக்கூடாது. நமக்கு இந்த இடம் தான் முக்கியம். இப்ப மைனஸ் ரெண்டுன்னா இங்கேயும் பூஜ்ஜியம் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எளிய வடிவில் கொண்டு வரணும். அந்த கான்செப்ட் இது பண்ணுங்க. நிறைய பேர் இது செய்யறது இல்லை, சொல்றதும் இல்லை.
விளக்கப்பட்ட இதுதான் எளிமை நமக்கு விளக்கப்பட்ட மதிப்பு என்ன அது ஒன்று சரியா நாலாவது கணக்கு செய்யலாமா யாராவது ஒருத்தர் எக்ஸ் கியூ மைனஸ் 27 அப்ப எக்ஸ் எல்லாம் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் அடுத்து என்னது எக்ஸ் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் இது என்ன அமைப்புல இருக்குது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தெரியும் இயற்கணித முற்றொருமை எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் சரியாடி கண்ணு அடுத்து இதுல என்ன பொதுவா இருக்கு எக்ஸ் பொதுவா இருக்கு புரியுதுங்களா எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்கா இருக்கா இல்லையா அப்ப இது என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏன்னா ஒரு எக்ஸ் வெளியில இருக்கு எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இது எந்த அமைப்புல இருக்குது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் காரணிப்படுத்துக சூத்திரம் இது அததான் எழுதணும் அப்ப ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் காரணிப்படுத்துக காரணிப்படுத்துகளை இதைதான் யூஸ் பண்ணணும் சில ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் எடுக்கிறீங்க அதை எடுக்க கூடாது இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு எக்ஸ் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் அப்ப எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏபி ஆனா இங்க பின்றதுதான் என் அதனால நான் முன்னாடி போட்டுக்கிறேன் பி ஏன்னு மாத்திக்கிறேன் புரியுதா 3 எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர்டு என்ன அது 3 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் இன்டூ இத காரணிப்படுத்தணும் பெருக்குனா என்ன கிடைக்கணும் மைனஸ் 6 கிடைக்கும் மைனஸ் அப்ப என்ன வார்த்தை சொல்லிக்கலாம் கழித்தால் பிளஸ் 1 கிடைக்கும் 4 ஆர் 6ல வருமா 6ல 1 போச்சுன்னா வருமா இல்ல 3 2 6 அப்ப 3 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் குறிகள் வேணும் இல்ல இங்க என்ன 1 பிளஸ் 1 அப்ப பிளஸ் 3 மைனஸ் 2 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 2 6 கரெக்ட் பிளஸ் 3ல இருந்து 2 கழிச்சோம்னா புரியுதுங்களா 3ல 2 போச்சுன்னா 1 பிளஸ் 1 அப்ப இங்க என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 3 இன்டு என்ன வரீங்க எக்ஸ் மைனஸ் 2 இப்ப ஏதாவது பொது காரணி இருக்குதான்னு பார்க்கணும் இதுல ஏதாவது பொது காரணி இருக்குதா இல்ல அப்ப இங்க என்ன வரணும் விளக்கப்பட்ட மதிப்பு காண கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ப என்னது எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்ப என்னென்ன மதிப்புகள் வரும் சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் ராகனா 0 மைனஸ் 3 பிளஸ் 2 புரியுதா எப்படின்னு ரைட்டா ரைட் இல்லையா இங்க என்ன கொடுக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து என்ன வேணும் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்துருச்சா 3 மதிப்புகள் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னது 0 கமா மைனஸ் 3 கமா 2 புரிஞ்சுது அடிக்கணும் ஏன்னா இங்க எதுவுமே என்ன ஆகல கேன்சல் ஆகல புரியுதுங்களா இங்க எதுவுமே என்ன ஆகல நமக்கு பொதுவான காரணிகள் இல்ல அதனால நம்மளால என்ன பண்ண முடியல நீக்க முடியல அதனால இது 3 மதிப்புமே வருது புரிஞ்சுதா புரியல இதுல என்னாச்சு நீக்க முடிஞ்சது அதனால ஒரு மதிப்பு வந்துச்சு சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா கண்ணா